வணக்கம், இது கதைக்கான நேரம். நான் உங்கள் ஆதவன். இன்றைக்கி ஒரு அலர்ஜி வர பூச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோடய பேர் பொன்வண்டு. அது எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் தாத்தா மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. தாத்தா எனக்கு வீட்டுக்கு எடுத்து வந்து காட்டினாங்க. அதை நான் நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். சே, பொன்னால் பூச்சின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டேன் ஏன் இதுக்கு பொன்வண்டுன்னு பேர் வந்துச்சு. தாத்தா சொன்னாங்க, அது தலையை பாரு, எப்படி தங்க மாதிரி ஜொலிக்குதுன்னு. அதோட தலைப்பகுதியும் உள்பகுதியும் தான் அப்படியே பச்சை கலரில் ஜிக்கு ஜிக்குன்னு மின்னுச்சு. இயற்கையோட அழகே அழகு தான். இயற்கையை யாராலும் படிக்கவே இயலாது. பொன்வண்டோட கழுத்தையும் உடம்பையும் இணைக்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் கை வச்சிட்டோன்னா கையையே கட் பண்ணிடும். பொன்வண்டு முட்டை போகிற சமயத்தில் தான் மரத்துலேருந்து கீழே விழுவுமா. கீழே விழுந்து ஒரு இடத்துல உட்காந்து முட்டை போடுமா. இதோட மேல் பகுதி ரொம்ப வலுவாக இருந்தது. இதுக்கு மின்னும் தன்மையுடையதால் இதுக்கு தமிழில் பொன்வண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸ்டெர்னோசெரா. ஸ்டெர்னோசெரா பேரினத்தில் 56 பூச்சி வகைகள் உள்ளதான். இந்த பூச்சை பற்றி எங்கள் தாத்தாட சொல்லும்போது எங்கள் தாத்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த பூச்சியை பிடிக்கிறதே அபூர்வமாக. இந்த பூச்சியை பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு விளையாடுவாங்கலாம். அதை பறக்க விட்டு பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுவும் உருன்னு பறக்குமா. வந்து போல உருவெடுத்து சிவனை தரிசித்த முனிவர்கள் கதையும் இங்குண்டு. அதனால தான் தமிழகத்தில் வண்டுகளுக்கெல்லாம் கோயில்கள் உண்டு. இயற்கையை இறைவன் வடிவாக பார்த்தாங்க நம்ம முன்னோர்கள். நாம தான் அந்த பூச்சி இனங்களை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அடிச்சிடுறோம். இந்த பொன்வண்டு மறைந்து வரும் பூச்சி இனங்களில் ஒன்று. இந்த அதிசய வண்டை நான் ரெண்டாவது தடவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அதை துன்புறுத்தக்கூடாதுன்னு அதை செடியில் விட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். எத்தனை அழகு பாருங்களேன். இந்த பொன்வண்டு கொன்னை மரத்து இலைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடணும்னு தாத்தா சொன்னாங்க. இளம் மஞ்சள் நிறத்துல இது முட்டை போடுமா. சிற்றுயிர்களை துன்புறுத்த கூடாது. இயற்கை நம்ம பாதுகாக்கணும். இயற்கையோட அழகே அழகுதான். எங்களுக்கு என்னோட பொன்வண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.